நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழகம் கொண்டாடும் ஓர் பெயர், தமிழ் மக்களின் உள்ளங்களில் கலந்த ஓர் உயிர், வரலாற்றில் என்றும் அழியா புகழ் கொண்ட ஒரு சகாப்தம், புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தாலும் தாயின் அரவணைப்பில் திறம்பட தன் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் பரதம், மோகினி ஆட்டம், கதக் என பல்வேறு கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார். அகவை 16 திரையில் கதாநாயகியாய் அரங்கேற்றம் கண்டு தன் வசீகரிக்கும் நடிப்பால் மக்கள் உள்ளங்களை கவர்ந்து தமிழ் திரையில் முடிசூடா ராணியால் வலம் வந்தார். மக்கள் தலைவர் MGRஆல் அரசியல் பிரவேசம் மேற்கொண்ட இவர் வெகு விரைவிலேயே கொள்கை பரப்பு செயலாளராக உயர்ந்தார். திரு MGRஇன் மறைவிற்கு பிறகு எண்ணிலடங்கா இன்னல்களுக்கு ஆளான இவர் அவமானங்கள் சூழ்ந்த போதும் அதை கண்டு துவண்டு போகாமல் கஷ்டங்களை கரைய வைத்து தடைகளை தவிடுபொடியாக்கி தமிழகத்தின் தன்னிகரில்லா தலைவியால் எழுச்சி பெற்றார். ஜே ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். துணிச்சலான பேச்சு, கம்பீரமான ஆளுமை என தனக்கென தனி முத்திரை பதித்து எண்ணிலடங்கா திட்டங்கள் கொண்டு ஏழை எளியவரின் துயர் துடைத்து தங்கத்தாரகையாய் தரணியில் தனிச்சிறப்பு பெற்றார். மக்கள் நலனையே தன்னலனாய் கருதி தன் வாழ்வினை முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்து எதிர்பாராத விதமாக நம்மை விட்டு மறைந்தார். இது கனவாக இருக்கக்கூடாதா என ஒவ்வொருவரின் மனம் துடிக்க மீளா துயரில் மக்கள் உள்ளங்களை உறைய வைத்து விடைபெற்று சென்றீரே. எதையும் எதிர்பாரா அன்பு ஒன்று இல்லை என்று இன்று அந்த அன்பு கடலென உங்கள் முன்னே. இனி எப்பொழுது காணப்போகிறோம் உன் போன்ற ஒரு இரும்பு மனிதனை? காற்றோடு கலந்து எங்கள் நினைவுகளில் நிறைந்தாய், வரலாற்றில் அழியா புகழுடன் என்றும் எங்களுடன்.